வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் மாரடைப்பால் இறப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கிறது முன்பெல்லாம் வயதானவர்களுக்கு அதிகம் வரும் இந்த மாரடைப்பு இன்று பலருக்கும் இளம் வயதிலேயே தாக்கி பல குடும்பங்களை நிலை செய்கிறது இதற்கு இதய நோய் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாகும் உடல் முழுவதும் இரத்தத்தை பாய்ச்சும் முக்கியமான வேலையை செய்வது இதயம் இதயம் எங்க இரத்தம் தேவை அந்த இரத்தத்தை வழங்குவது கரோனரி இரத்த குழாய்கள் இவற்றில் கொழுப்பு அடைத்துக் கொள்வதாலோ ரத்தம் உறைந்து போவதாலோ அடைப்பு ஏற்படுகிறது இதனால் இரத்த ஓட்டம் குறைந்து இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவு சத்துக்கள் கிடைப்பது தடைப்படும் அப்பொழுது இதயம் துடிப்பதற்கு சிரமப்படும் இதுதான் மாரடைப்பு உயிருக்கே உழை வைக்கும் இந்த இதய நோய் எதனால் வருகிறது இதய நோய் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இவைகள் பற்றி மருத்துவர்கள் அறிவுறுத்துவதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இதய நோய் பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும் தவறாமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க இதய நோய் ஏற்படுவதற்கு மன உளைச்சல் மிக முக்கிய காரணமாக அமைகிறது எந்த நேரமும் முன்கோபம் உடையவர்களை மன உளைச்சல் உள்ளவர்களை இதய நோய் தாக்கும் என ஆய்வு கூறுகிறது எனவே இதய நோயை கட்டுப்படுத்த முதலில் மன உளைச்சலை கட்டுப்படுத்துவது அவசியம் அடுத்து மனிதன் வாழ கொலஸ்ட்ரால் அவசியம் உடலுக்கு தேவையான மிக குறைந்த அளவு கொலஸ்ட்ராலை கல்லீரலை தயாரிக்கும் திறனுடையது இந்த சிறப்பு மிக்க கொலஸ்ட்ரால் உடலில் நூறு மில்லி ரத்தத்தில் நூற்றி முப்பது மில்லிகிராம் முதல் நூற்றி அறுபது மில்லிகிராம் வரை இருப்பதுதான் சிறந்தது என்றும் இது அதிகரித்தால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலாக அதாவது கெட்ட கொழுப்பாக இரத்த குழாய்களில் படுகிறது இவை நாம் உண்ணும் உணவுகளின் வாயிலாக அதிகமான கொலஸ்ட்ராலை இரத்தத்தில் சேர்த்துவிடும் எனவே கட்டுப்பாடான உணவு பழக்கம் உடற்பயிற்சி போன்றவை அவசியம் மூன்றாவது உயர் இரத்த அழுத்தம் தொடர்ந்து இருந்தால் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உண்டு அதாவது எந்தவித அறிகுறிகளையும் ஏற்படுத்தாமல் இது அமைதியாக கொள்ளும் அதிக அளவு உப்பு சேர்ப்பதும் மன உளைச்சலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்க முக்கிய காரணமாகும் நான்காவது நீரிழிவு நோயாளிகளுக்கு கரோனரி குழாயில் அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் நீரிழிவு நோயாளிகள் பெரும்பாலும் உடற்பருமனையும் அதிக இரத்த அழுத்தம் அதிக கொலஸ்ட்ரால் எல்லாம் இணைந்து இதயத்தில் நோய் ஏற்பட வழிவகை செய்கின்றன ஐந்தாவது உடற்பர்மன் உடையவர்களுக்கு இதே நோய் வர வாய்ப்புகள் அதிகம் உடற்பர்மன் உள்ளவர்கள் சராசரியாக மாதத்திற்கு ரெண்டு முதல் மூன்று கிலோ எடை குறைய தேவையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆறு உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதும் சாதாரண வேலைக்கு கூட அடுத்தவர்கள் உதவியை நாடுவது இதுவும் நோய் ஏற்பட காரணமாக அமைகிறது எனவே நம் அன்றாட பணிகளை நாமே செய்து உடலுக்கு உறுதியை ஏற்படுத்த வேண்டும் ஏழு புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் இதனாலும் இதய நோய் பாதிப்பு ஏற்படும் புகையிலையை எந்த வடிவத்தில் பயன்படுத்தினாலும் மதுவை குடிப்பதனாலும் இதயத்திற்கு ஆபத்து ஏற்படும் அடுத்ததாக மாரடைப்பு வராமல் தடுக்க கட்டாயம் செய்ய வேண்டியவை பற்றி இப்பொழுது பார்ப்போம் கருவேப்பிலையை தினம்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் நடைப்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் உணவில் தவறாமல் மஞ்சள் மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக நன்றாக எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் மேலும் திரிபலா செம்பருத்தி புதினா கொத்தமல்லி இவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மனதில் அதிக எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்து தவிர்க்க வேண்டியவை பற்றி இப்பொழுது பார்ப்போம் பாமாயில் டால்டா முட்டையின் மஞ்சள் கரு இறைச்சி வகைகள் பாலில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் முந்திரி அப்பளம் மற்றும் எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள் செயற்கை இனிப்புகள் நொறுக்கு தீனிகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் இவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் பொதுவாக நாற்பது வயதுக்கு பிறகு உப்பு இனிப்பு கொழுப்பு இந்த மூன்றையும் குறைத்துக்கொள்வது மிக நல்லது இதை இதே நோய் வந்தவர்கள் மற்றும் வயதானவர்கள் முப்பது வயதை கடந்தவர்கள் கட்டாயம் பின்பற்றுங்கள் மாரடைப்பு பயமில்லாமல் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி